எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். என்னோட பேர் ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி இன்னைக்கு நாம கேட்க போற பஞ்சதந்திர கதையோட பேரு நாகப்பாம்பும் காகமும். கதை கேட்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இந்த கதை ரொம்ப பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, இல்ல உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு இந்த கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒரு காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்துக்கு மேல ஒரு சின்ன கூடு இருந்தது. அந்த கூட்டுல ஒரு ஆண் காகமும் பெண் காகமும் வாழ்ந்து வந்துதான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ரெண்டு காகமும் அங்கே இருந்தது. அவங்களோட வேலையே என்னன்னா, அவங்க முட்டை போட்டு கொஞ்ச நாள்ல குஞ்சு பொறிப்பாங்க. அப்புறம் அந்த குஞ்சு எல்லாம் பெருசானோன்னு அந்த காக குஞ்சுகளை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருந்தது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் காகம் முட்டையிட்டு கொஞ்ச நாள்ல பார்த்தாலும் முட்டை காணாம போயிடும். என்னடா இது, நம்ம முட்டை காணாம போகுதே இப்படி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துச்சு இந்த ரெண்டு காக்காயும். அவங்களுக்கு எப்படி காணாம போகுது முட்டை அப்படின்னே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப உயிரே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த முட்டை போட்டு அது மேல அடை காக்கும். எப்பவாவது எரை தேடுறதுக்காக வெளியில போயிட்டு வரும்போது பார்த்தானா முட்டை காணாம போயிடும். சில சமயம் என்ன ஆயிருக்குன்னா, முட்டைய நல்லா அடை காத்து காத்து எங்கேயுமே போகாம நல்லா பார்த்துட்டு குஞ்செல்லாம் வெளியில வந்துருச்சான். அப்போ ஆண் காகத்துக்கும் ஒரு பெண் காகத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். போய் எரை தேடி கொண்டு வந்து நம்ம குஞ்சுகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு எரை தேட போயிட்டு வந்து பார்த்தா குஞ்சுகள் எல்லாம் காணாம போயிடும். இப்படியே ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பெண் காகமும் ஆண் காகமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், யாரு நம்ம குஞ்சுகள் எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு பாக்கணும் அப்படின்னு ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்த்துது. ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் முட்டையிட்டு இருந்துச்சு அந்த பெண் காகம். அப்போ எரை தேடுற மாதிரி வெளியில போயிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு மேல இருக்கிற ஒரு கிளையிலேருந்து மறைஞ்சிருந்து பார்த்துது. பார்த்தானா, இந்த மரத்தடியில ஒரு பெரிய பொந்து இருந்துதான். அந்த பொந்துலேருந்து ஒரு நாகப்பாம்பு வெளியில வந்தது. மெதுவா அந்த மரத்து மேல ஏறி இங்க பார்த்து அங்க பார்த்து காக்காலாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு லபக்குன்னு அந்த முட்டையே முழுங்கிருச்சான். இப்போதான் தெரிய வந்துச்சு இந்த காக்கா ரெண்டுத்துக்கும், ஆஹா இத்தனை நாள் இந்த நாகப்பாம்பு தான் நம்ம முட்டைகளையும் குஞ்சுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும். எவ்வளோ குழந்தைங்க நம்ம எல்லாம் செத்து போயிருச்சு இதனால அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சின்ன காக்கா தானே, நாகப்பாம்பை எப்படி கொல்ல முடியும்? நாகப்பாம்பு விஷம் உடையது, சீரிடுச்சுன்னா இவங்க ரெண்டும் பயந்து போயிடும்ல. என்ன பண்ணனே தெரியல. யோசிச்சு யோசிச்சு பார்த்தது இந்த பெண் காகமும் ஆண் காகமும். அப்போ ஒரு நாள் இந்த ஆண் காகம் சொல்லிச்சு, என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு நரி இருக்கான், நான் அவன்கிட்ட ஏதாவது ஒரு உபாயம் கேட்டுட்டு வரேன். அந்த நரி ரொம்ப புத்தி கூர்மை உடையவன், அவன் எப்படியாவது நமக்கு உதவி செய்வான், நீ இங்கே இரு கவலைப்படாத அப்படின்ட்டு அந்த ஆண் காகம் கடகடன்னு பறந்து போய் அந்த நரியை போய் பார்த்துதான். நரியாரே நரியாரே, நீ என்னோட நெருங்கிய நண்பன்ல, எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, நீ தான் அதை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. நரி சொல்லிச்சு, ஆமா நீ தான் என்னோட நெருங்கிய நண்பன், சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, நான் தீர்த்து வைக்கிறேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த காகம் எல்லாத்தையும் விவரமா சொல்லிச்சு. இத்தனை நாள் நாங்கள் நானும் என்னோட மனைவியும் நிறைய முட்டைகளையும் குஞ்சுகளையும் பறி கொடுத்துருக்கோம். அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுது இந்த மரத்தடியில் ஒரு பொந்துல ஒரு நாகப்பாம்பு இருக்கு. அந்த நாகப்பாம்பு வந்து எங்களோட பிள்ளைங்களெல்லாம் சாப்பிடுது, ஏதாவது நீ பண்ணே, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பறவை, எங்களால் நாகப்பாம்பு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிச்சு. இப்போ நரி சொல்லிச்சு, இரு நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், அந்த யோசனை படியே நீ பண்ணு, ஏன் எதுக்குன்னா நீ ஒன்றும் கேட்காத, நீ அந்த யோசனை படி பண்ணு, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு காகத்தோட காதுக்குள்ள ஒரு சின்ன யோசனையை சொல்லிடுச்சு. காகம் அப்படியே திரும்பி பார்த்து, அப்படியா, இப்படி செஞ்சா நல்லா ஆயிடுமா, எனக்கு ஒண்ணுமே புரியலே அப்படின்னு சொல்லிச்சு. நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் சொன்ன மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நரி போயிடுச்சான். இந்த ஆண் காகம் கடகடன் பறந்து வந்து பெண் காகத்துக்கிட்ட அந்த யோசனை என்ன அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி, நாளை காலையில விடிஞ்சதுமே நம்ம நரியோட யோசனை படியே பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நல்லா தூங்கினாங்க. ராத்திரி மறுநாள் காலையில எழுந்ததும் ரெண்டும் கடகடன்னு பறந்து போய் ராஜாவோட அரண்மனைக்குள்ள ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அந்த மரத்து மேல ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி காத்திருந்தே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ராணி அந்த பக்கம் வந்தாங்க. அங்க ஒரு சின்ன நீச்சல் குளம் இருந்ததா,
ரமணி தன்னோட மற்ற தோழிகளோட அந்த நீச்சல் குளம் பக்கம் வந்தாங்க. அவங்க நிறைய விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க கழுத்துல மாலை, கையில வளையல்கள், காதுல வந்து தோடு, எல்லாத்தையும் கழட்டி அந்த பக்கத்துல வச்சாங்க. வச்சுட்டு ராணியும் மற்ற தோழிகளும் அந்த நீச்சல் குளத்துக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான தருணம் அப்படின்னு இந்த ரெண்டு காக்காவும் பார்த்துட்டே இருந்தது. கடகடன் பறந்து கீழே இறங்கி வந்து மேலாக ஒரு விலை உயர்ந்த முத்து மாலை இருந்தது. அந்த முத்து மாலைய டபக்குன்னு அழகுல எடுத்துட்டு அப்படி பறந்து போய் திரும்ப மரத்து மேல உட்காந்துருச்சு. ராணியார் இதை பார்த்துட்டாங்க. ஐயோ, ஓடுவாங்க காவலாளி, எங்கே பாருங்க அந்த காக்கா வந்து என்னோட முத்து மாலை எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு கத்தினாங்க. ரெண்டு காவலாளி கையில ஒரு தடியோட ஓடி வந்தாங்க. ஏய் காக்கா, கீழே போடு போடு அப்படின்னாங்க. இந்த காக்கா கீழே போடவே இல்லை, கிளம்பி கடகடன்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவோட அரண்மனையை விட்டு வெளியில பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெண்டு காவலாளியும் கீழே ஓடியே வந்தாங்க. அந்த காக்கா மேல பறக்குது, கீழே இந்த ரெண்டு காவலாளியும் தடியோட ஓடி வராங்க. பறந்து வந்து தன்னோட ஆலமரத்தோட ஒரு கிளையில உட்காந்து காத்திருந்துச்சு. இந்த ரெண்டு காவலாளியும் வந்து கீழே இருந்து பார்த்தாங்க. காக்கா கீழே போடு, மாலைய கீழே போடு அப்படின்னாங்க. காக்கா என்ன பண்ணுச்சு, தன்னோட அலகுல இருந்து அந்த மாலைய சரியா அந்த பொந்துக்குள்ள போட்டுருச்சு. டபக்குன்னு மாலை அந்த நாகப்பாம்போடு பொந்துக்குள்ள விழுந்துருச்சு. என்ன கவனமா பண்ணுச்சுன்னா, அந்த காவலாளிகள் பாக்குற மாதிரி இருக்கிற சமயத்துல அந்த மாலைய பொந்துல போட்டுருச்சான். ரெண்டு காவலாளியும் ஆஹா, இங்க ஒரு பாம்பு பொந்து இருக்கே அப்படின்னுட்டு காவலாளிகள் கையில தடி வச்சிருந்தாங்க. அந்த தடியை வச்சு அந்த பொந்த அடி அடினு அடிச்சு உடச்சிருந்தாங்க. உள்ளேந்து நாக பாம்பு சீறிட்டு வந்தது அப்படின்னு. உடனே பாம்பு நல்லா அடி அடினு அடிச்சு அதை கொன்னுட்டாங்க. பாம்பு செத்து கீழே விழுந்துருச்சு. உள்ள கையை விட்டு அந்த முத்து மாலையை எடுத்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அரண்மனையை நோக்கி நடந்து போயிட்டாங்க. மேலிருந்து ரெண்டு காகமும், அப்பாடா நமக்கு இனிமேல் இந்த நாகப்பாம்பை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ரெண்டு காகமும் சேர்ந்து நிறைய முட்டைகள், அங்கே அதுலேருந்து குஞ்சுகள் எல்லாம் பொறிச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு கதையோட முடிவு. கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இரண்டு கதைகள் உங்க கை தொலைபேசிக்கே வந்து சேரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜா விக்ரமாதித்யன் பற்றிய கதை ஆங்கிலத்திலும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல பஞ்சதந்திர கதை தமிழிலும் உங்கள் கை தொலைபேசிக்கே வந்து சேரும். நீங்க அதை பார்த்து கேட்டு மகிழலாம். என்னோட பேரு ஷாமலா, நான் ஒரு கதை சொல்லி நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.